பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ஜான் மணிவர்மா, பெராக்கா நம்பிக்கை சபையிலிருந்து. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே தாட்ஸ் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளையும் சில காரியங்களையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்பாக தம்பி ஆகாஷ் என்பவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். இந்த நாளிலே ஒரு சிந்தனையை நாம் கடந்து செல்லுவோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற சிந்தனை என்றால், நிர்பந்தமான மனுஷன் தான். நாம் தொடர்ந்து தம்பியுடைய காரியங்களை சிந்திக்கிற பொழுது கோபம், வெறுப்பு, ஆசை, பலவிதமான குணாதிசயங்கள் மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிறதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு கேள்வியோடு கூட இந்த சிந்தனை நாம் சிந்திப்போம். நிர்பந்தமான மனுஷன்தான், பலவிதமான உணர்ச்சி வசங்களுக்கு வசப்படுகிற தன்மைக்கு நாம் உள்ளானவர்களாக காணப்படுகிறோம். பலவிதமான கோபம், வெறுப்பு, கசப்பு, பொறாமை, அன்பு என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளடக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவைகள் தான் இது நம் வெற்றி பெற முடியாதபடி அநேக காரியங்களுக்கு நமக்கு தடையாக இருக்கிறது. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 7:24 வசனத்திலே சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் தான். ஏன் என்று சொன்னால், அவருடைய சரீரத்தை கொண்டு அவர் விரும்புகிற நன்மையை செய்ய முடியாமல் விரும்பாத தீமையை செய்கிறார் என்பதை அவர் உணர்கிறார். நாம் நன்மை செய்ய விருப்பமுள்ளவர்களாய் வாழ்ந்தாலும், ஆனால் நன்மை செய்வதோ நம்மிடத்தில் இல்லாமல் போகிறது. பல சூழ்நிலைகளிலே, பல விதமான நிர்பந்தங்களிலே நாம் சிக்கி தவிக்கிறதினாலே நாம் விரும்புகிற நன்மையை செய்யக்கூடாதபடி நம்முடைய சரீரமும் நம்முடைய சூழ்நிலைகளும் நாம் விரும்பாத தீமையை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் சொல்கிறார் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 7:24 வசனத்திலே, நிர்பந்தமான மனுஷன் தான். மனுஷர் எல்லாரும் ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பார்த்த விதமாக பலவிதமான குணங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுவது நம் நிர்பந்தத்திலே இருக்கிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு அன்பானவர்கள், பவுல் ஒரு காரியத்திலே அவர் விடுதலை அடைகிறதை நாம் பார்க்க முடியும். விரும்புகிற நன்மையை செய்யும்படிக்கு அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்டதை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். நான் விரும்புகிற நன்மையை செய்யும்படி நான் விடுவிக்கப்பட்டேன். வேதவசனம் சொல்லுகிறது ரோமர் 8:8 அவர் சொல்லுகிறார்கள், தேவன் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை சேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாகவும் தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவினாலே நிர்பந்தமான மனுஷன் தன்னுடைய நிர்பந்தமான நிலைமையிலிருந்து விடுதலையாகிறான். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அவன் விரும்புகிற நன்மையை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நிர்பந்தமான நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட நிலைமைக்கு கடந்து செல்லுகிறோம். அன்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல காரியத்திலிருந்து விடுவிக்கிறது. இதை செய்வதற்கு நான் நிர்பந்திக்கப்படுகிறேன் என்று சொன்னவன் பிலிப்பியர் நிருபத்திலே அவன் விரும்புகிறதை தொடர்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களை நிர்பந்தமான நிலைமையிலிருந்து விடுவித்து நீங்கள் விரும்புகிறதை செய்யும்படிக்காக உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குகிறவர் என்கிற விசேஷித்த உண்மையை இன்றைக்கு சிந்திப்போம், செயல்படுவோம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம ஹோப் மினிஸ்ட்ரீஸ் சென்னை என்கிற இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.